ओम शांति। மதிப்பிற்குரிய ஆத்தம் பிரகாஷ் பாய் நம்மிடையே இருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்போம். இன்றைய விஷயம், நெகட்டிவை எப்படி பாசிட்டிவாக மாற்றுவது என்பது இன்றைய தலைப்பு. நெகட்டிவ் வருது சுபாவமாக இருக்கிறது. ஏனென்றால் கலியுகம் சத்தியுகம் பாசிட்டிவ் எனர்ஜியினுடைய உலகம். எப்படி நாம் நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுவதற்குரிய எனர்ஜியை நமக்குள் சேர்ப்பது என்பதை பற்றி சகோதரர் சொல்வார். ஓம் சாந்தி. நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுவது. மனிதர்கள் மனதில் கேள்வி எழுகிறது, ஆத்மாக்கள் நாம், கலியுகத்தின் கடைசியில் யோகா பலத்தால் மற்றும் தண்டனைகளால் தூய்மையாக மாறி பரந்தாமத்திற்கு திரும்பப் போகிறோம். அப்படிப்பட்ட சதோபிரதான நிலையிலேயே சத்யுக உலகத்திற்கு பாகத்தை நடிக்க வருகிறோம். சத்யுகத்தில் பாகத்தை நடிக்கும்போது நாம் தூய்மையாக இருந்தோம். நாலாபுறமும் பாசிட்டிவிட்டி இருந்தது, அனுபவமானது. கேள்வி இதுதான், நெகட்டிவிட்டி ஆத்மாவில் எப்படி வந்தது என்ற கேள்வி எழுகிறது. சத்யுகத்தில் ஆத்மாக்கள் நாம் எல்லோரும் 16 கலைகள் நிறைந்தவராக முற்றிலும் விகாரமற்றவராக இருந்தோம். இருந்து நமது பாகத்தை நடித்தோம். நடிக்க நடிக்க எண்ணத்தின் மூலமாக ஆத்மாக்களின் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகிறது. எப்படி சக்தி செலவாகி கொண்டே இருக்கிறதோ மற்றும் ஆத்மா திரேதாயுகத்தினுடைய கடைசியில் துவாபரயுகத்திற்கு வரும்போது ஆத்மாவில் தேகாபிமானம் வெளிப்படுகிறது. தேகாபிமானம் வருவதால் விகாரங்களுடைய உற்பத்தியும் தானாகவே ஏற்படுகின்றன. விகாரங்களின் பிரபாவத்தால் ஆத்மாவில் நெகட்டிவிட்டி அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. இப்போது நெகட்டிவிட்டி உண்மையாகவே என்ன ரூபம் என்பதை அறிவது அவசியம். தெரிந்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் யாராவது ரூமத்தில் ஒரு ரூமில் வந்து லைட் அழகான வெளிச்சம் பல்ப் எரிஞ்சு கொண்டிருக்கிறது. ஏதோ காரணத்தினால் வெளிச்சம் போய்விட்டால் ரூமில் இருட்டு வந்துடுது. இருட்டு என்ன பொருள்? பிரகாசம் இல்லாத நிலையே இரவு இருட்டு. அந்த மாதிரி பாசிட்டிவிட்டி பிரகாசமாக இருக்கிறது, நெகட்டிவிட்டி இருளாக இருக்கிறது. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவிட்டி நம்மிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறதோ அப்போது ஆத்மா மீது விகாரங்களுடைய நெகட்டிவினுடைய இருளானது சூழ ஆரம்பிக்கிறது. சத்யுகத்தில் ஆத்மாவில் பவித்திரம் இருக்கிறது. அது மெல்ல மெல்ல எண்ணத்தின் வழியாக சக்திகளை பயன்படுத்தி பவித்திரமானது பவித்திரத்தினுடைய பிரகாசத்தில் கொஞ்சம் மங்குகிறது. அதன் மூலமாக ஆசையானது ஆத்மாவில் ப ப
பாதிப்பை ஏற்படுத்துகிறது. திருப்தி இல்லாத நிலையே வந்து ஆசையினுடைய காரணம். மோகம் விகாரம் என்ன? எல்லாரும் கூட சமமான அன்பு சிநேகம் இல்லாமை. ஆனால் இந்த தெய்வீக குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிரயோகத்தில் கொண்டு வந்தால் அது டல்லாக ஆக மோகத்தினுடைய விகாரத்தினுடைய இருள் சொல்ல ஆரம்பிக்கிறது. அகங்காரம் என்ன? அகங்காரம் பணிவு இல்லாத காரணம். எப்படி ஆத்மாவில் விகாரங்களுடைய பிரபாவம் அதிகமாகிறதோ அதனுடைய விளைவாக நம்முடைய எண்ணங்களில், சொல்லில், செயலில், விவகாரங்களில் நெகட்டிவிட்டி வர ஆரம்பிக்கிறது. எப்படி நெகட்டிவிட்டி விவகாரத்தில் வருகிறதோ அதன் மூலமாக நாம் அது நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவேளை நமது மனதில் நெகட்டிவ் எண்ணங்கள் ஓடினால் அதனால் அது நமக்கு மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் எப்போது நெகட்டிவ் எண்ணங்கள் ஓடுகின்றனவோ ஒவ்வொரு எண்ணத்திற்கும் அதனுடைய வைப்ரேஷன் இருக்கிறது. நெகட்டிவ் எண்ணங்களின் பிரபாவத்திலிருந்து நம்முடைய பாடி செல்ஸ், பாடியில் செல் இருக்கு இல்லையா, அதில் தீமை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன் சுரக்கிறது. அதை ஸ்டீராய்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ஹார்மோன்னால் என்ன ஆகுது? அது நம்மளுடைய வியாதியை எதிர்க்கும் சக்தி குறைகிறது. விளைவு உடலில் அதிக வியாதிகள் தோன்றுவதற்கு காரணமாகின்றன. நெகட்டிவ் சங்கல்பங்கள் நமது உடல் மீதும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது, கூடவே சூழ்நிலையிலும் அதனுடைய பிரபாவம் ஏற்படுகின்றன. இன்னொரு விஷயம், நெகட்டிவ் திருஷ்டியாலும் நமக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுகின்றன. நெகட்டிவ் பார்வையால் நாம் ஒவ்வொருத்தருடைய நெகட்டிவையே பார்க்கிறோம். துவாபரிகத்திலிருந்து இந்த நம்முடைய நேச்சராக மாறிவிட்டது. எனவே ஒவ்வொருத்தருடைய நெகட்டிவையும் பார்த்து கொண்டே இருப்பது. ஒரு ரொம்ப அழகான ட்ரெஸ் போட்டிருந்தார், வெள்ளை ட்ரெஸ்ஸு, அதில் ஏதாவது ஒரு சின்ன கரை ஏற்பட்டாலும் நம்முடைய பார்வை அந்த கருப்பு கரை மீது போகிறது. விசேஷ ஆத்மா அவர் எல்லோரும் அவர்கள் எப்போது விசேஷத்தையே பார்க்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனித ஆத்மா கூட அந்த மாதிரி கிடையாது. அவர்களிடம் எந்த விசேஷத்தவும் இல்லை என்று சொல்லும்படி. அவங்க ஞானியாக இருக்கலாம், அஞ்ஞானியாகவும் இருக்கலாம். நிச்சயமாக ஏதாவது நல்ல காரியம் செய்திருப்பார், அவர்களிடம் ஏதாவது நல்லது இருக்கும், அதனால்தான் அவர்களுக்கு மனித பிறவி கிடைத்திருக்கும். ஒருவேளை அவர்களிடம் நன்மை இல்லை என்றால் அவர் உலங்குகளாக, புழு பூச்சிகளாக பிறந்திருப்பார்கள். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஏதாவது விஷயத்தம் நிச்சயம் இருக்கிறது. ஒருவேளை நாம் ஒருவருடைய நெகட்டிவை பார்த்தால் அதில் முதலில் நஷ்டம் நமக்கு ஏற்படுகின்றது. நம்முடைய மகிழ்ச்சி மறைந்து விடுகிறது. ஏனென்றால் மகிழ்ச்சிக்கு, சுகத்திற்கு, துக்கத்தின் ஆதாரம் நம்முடைய எண்ணங்கள். எப்போது நமது மனதில் நல்ல சக்திசாலி பாசிட்டிவ் எண்ணங்களுடைய பிரவாகம் ஓடுகிறதோ அப்போது நமக்கு சுகத்தின் அனுபவம் ஏற்படுகின்றது. ஏதோ காரணத்தால் நெகட்டிவ் அசுத்த எண்ணங்கள் ஓடினால் துக்கத்தின் அனுபவம் நமக்கு ஏற்படுகின்றது. இன்னொரு விஷயம்,
ஒவ்வொருத்தருடைய நெகட்டிவிட்டியை நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய புத்தி குப்பை தொட்டியாக மாறிவிடும். ஒவ்வொருத்தருடைய குறைகளையே நாம் பார்த்து கொண்டிருந்தால், நெகட்டிவிட்டியே பார்த்து கொண்டிருந்தால் புத்தியில் நெகட்டிவிட்டி சேர்ந்து கொண்டே இருக்கும். அதன் காரணத்தால் மாயாவினுடைய ஏதாவது வியாதி வந்து கொண்டே இருக்கும். அதனால் என்ன நஷ்டம் ஏற்படுகிறது? நம்மிடம் இருக்கக்கூடிய விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள், நேரம், எண்ணம், அந்த விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் வீணாகிவிடும். எனவே அவசியமாக இருப்பது நாம் ஒவ்வொரு ஆத்மாவுடைய பாசிட்டிவையே பார்க்க வேண்டும். இப்போது நெகட்டிவிட்டியை பாசிட்டிவாக மாற்றுவதற்கான விதி என்ன? நாம் பாபாவிடம் எதற்கு வந்தோம்? மாற்றம் செய்வதற்காகவே வந்திருக்கிறோம். மாற்றம் என்ற வார்த்தை பரிவர்த்தன், தேவதைகளை போன்ற விவகாரம், அதற்காக நாம் பாபாவிடம் வந்திருக்கிறோம். அதற்காக பாபா நமக்கு தினந்தோறும் ஞான யோகத்தினுடைய வளர்ப்பு கொடுக்கிறார். ஞானத்தால் நாம் நம்முடைய உணரும் சக்தி அதிகமாகிறது. யோக பயிற்சியால் நம்மிடம் மாற்றத்தின் சக்தி கிடைக்கிறது. இந்த இரண்டு சக்திகளும் நம்மிடத்தில் ஒவ்வொரு நேரமும் இருக்க வேண்டும். எதுவரை நாம் சம்பூர்ணத்தை அடையவில்லையோ அதுவரை இது இருக்க வேண்டும். உணரும் சக்தியானது ரியலைசேஷன் பவர். ரியலைசேஷன் பவர் நம்மிடம் எப்போது வேலை செய்யும்? எப்போது ஹூ ஆமை திவ்ய புத்தி வடிவ கண் திறக்கிறதோ, அப்போது ஆத்மாவில் எந்த குறை இருக்கிறதோ, என்ன பலவீனம் இருக்கிறதோ, எந்த கரை இருக்கிறதோ, அது நமக்கு உணர்கிறது. உணர்ந்த பிறகு யோகத்தின் சக்தியால் அதை நாம் மாற்றம் செய்கிறோம். யோகத்தினுடைய சக்தி நம்மிடத்தில் இல்லை என்றால் அந்த குறையை நாம் மாற்ற முடியாது. நீண்ட காலம் வரை, பிறகு அந்த குறை நீண்ட காலம் நம்முடைய தொடர்ந்து பயணம் செய்யும். குறை நம்மை வருமானம் சம்பாதிக்க விடாது. சுயத்தினுடைய குறை முயற்சியில் பாதகத்தை ஏற்படுத்துகிறது. மற்றவர்களுடைய குறை பார்த்து அதனுடைய சிந்தனை நம்மிடத்தில் வருகின்றது. பாபாவுடைய நினைவு மறந்து விடுகிறது. எனவே நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுவதற்கு சில விஷயங்களின் மீது நாம் பயிற்சி செய்ய வேண்டும். முதலாவது விஷயம் நாம் நமது லட்சியத்தை எப்போதும் உயர்வாக வைக்க வேண்டும். லட்சியம் நமது அப்படி மகானாக இருக்க வேண்டும். அதனால் வீணானவை நெகட்டிவிற்கு இடமே இருக்கக்கூடாது. பிரம்மா பாபா அவர் ஒருபொழுது நெகட்டிவ் யோசிக்கவே இல்லையே. பிரம்மா பாபாவின் வாழ்வில் நெகட்டிவ் வந்தபோது பாபா அதை ஒதுக்கிவிட்டார். அப்போ நெகட்டிவிட்டி இயல்பாகவே நல்லதாக மாறிவிட்டது. நாமும் அதே போல் லட்சியம் வைக்க வேண்டும். இன்னொரு விஷயம், நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியாக மாற்றுவதற்கு ஒரு சிறந்த சுயமரியாதையை பயிற்சி செய்ய வேண்டும். நான் பவித்ரதாவின் அவதாரம், பவித்ர கடல் பாபா என்னை இந்த உலகத்திற்கு பவித்ரத்தின் அவதாரமாக அனுப்பி வைத்திருக்கிறார். மிக அழகான ப
பவித்திரத்தினுடைய கிரீடத்தை அணிந்திருக்கிறேன். நான் எனது பவித்திர எண்ணத்தால் உணர்வால் எங்கே சென்றாலும் பவித்திரத்தினுடைய வைப்ரேஷனை பரப்புகிறேன், பாசிட்டிவிட்டி பரப்பிக்கொண்டே இருக்கிறேன். இதனால் நெகட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சென்று விடுகிறது. மூன்றாவது விஷயம், ஒரு சிறந்த சுயமரியாதையை நமக்குள் தாரணை செய்ய வேண்டும். நான் ஆத்மா மாஸ்டர் ஞானசூரியன். சூரியனுக்கு ரெண்டு விசேஷங்கள் இருக்கின்றன. ஒன்று, வெளிச்சம் தருகிறது. சூரியனுடைய கதிர்களில் அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. நான் மாஸ்டர் ஞானசூரிய ஆத்மா, நான் தெய்வீக பிரகாசத்தை பரப்பிக்கொண்டே இருக்கிறேன் மற்றும் அந்த பிரகாசத்தினுடைய கதிர்களால் மாயாவினுடைய நெகட்டிவிட்டிகள் அவைகள் கொஞ்சமாக சாம்பலாகி கொண்டே இருக்கின்றன, பாசிட்டிவிட்டி அதிகமாகி கொண்டே இருக்கின்றன என்ற அனுபவம் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நாலாவது விஷயம், யாருடைய உடலை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்க வேண்டும், ரோலை பார்க்காமல் சோலை பார்க்க வேண்டும், உங்கள் நடவடிக்கையை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்க வேண்டும். ஒருத்தருடைய ரோல் சாதாரணமாக இருக்கலாம். சாதாரண ரோல் ஒருவருக்கு இருக்கும்போது நம்முடைய மனதில் வீண் அல்லது நெகட்டிவ் எண்ணங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒருவேளை நாம் ரோலை பார்க்காமல் சோலை பார்த்தால், ஆத்மாவை பார்த்தால், எல்லா ஆத்மாக்களும் மகான் ஆத்மாக்கள், மிக உயர்ந்த அப்பாவின் குழந்தைகள், தேவதையாக போகிறவர்கள் எந்த ரூபத்தில் பார்த்தால் நமது மனதில் கெட்ட எண்ணங்கள் ஓடாது. பிரகாஷ்மணி தாதியை பார்த்தோம். பிரகாஷ்மணி தாதி எப்போதும் எல்லோரையும் ஆத்மா ரூபத்தில் பார்த்தார், எல்லோருக்கும் புகழே பாடினார். அவளுடைய விவகாரத்தில் ஒருபோதும் நமக்கு மேலே கீழே இருந்ததை பார்க்கவே இல்லை. எனவே அப்படி நாமும் இந்த விஷயங்களை நம்மிடத்தில் வைக்க வேண்டும். ஒருவேளை நாம் ஆத்மாவை பார்க்கவில்லை என்றால் சாயில், அதாவது தேகத்தை பார்க்கிறோம். சாயில் மண்ணை பார்ப்பதால் மனதில் கெட்ட எண்ணங்கள் ஓடக்கூடும். எனவே சரியானது அனைவருடைய ஆத்மாவையே பார்க்க வேண்டும், உடலை பார்க்கக்கூடாது. அஞ்சாவது விஷயம், நெகட்டிவிட்டியை பாசிட்டிவாக மாற்றுவதற்காக நாம் எப்போதும் பாசிட்டிவிட்டியினுடைய கண்ணாடி அணிந்திருக்க வேண்டும். எப்போது பாசிட்டிவிட்டியினுடைய கண்ணாடி அணிந்து நாம் கர்மக்ஷேத்திரத்துக்கு வருகிறோமோ அப்போது ஒவ்வொரு ஆத்மாவினுடைய பாசிட்டிவிட்டியே நமக்கு தெரியும். அப்போது எந்த அளவுக்கு நம்முடைய மனதில் பாசிட்டிவிட்டி அதிகமாகி கொண்டே இருக்கிறதோ அப்போது நேர்மையான சிந்தனையால் இந்த உலகத்திலும் பாசிட்டிவிட்டி தாமாகவே அதிகமாகி கொண்டே இருக்கும். எல்லோருடைய விசேஷத்தையும் பார்க்கும்போது எல்லோர் மீதும் நம்முடைய அன்பு அதிகமாகும். எப்போ ஒருவருடைய குறையை பார்க்கிறோமோ அப்போது நம்முடைய சிநேகம் குறைந்துவிடும். ஒருத்தருடைய நன்மையை பார்க்கிறோம், விசேஷத்தை பார்க்கும்போது, பாசிட்டிவிட்டி பார்க்கும்போது நமக்கு அந்த ஆத்மா மீது அன்பு அதிகமாகும். அதனால் சொல்கிறார்கள், எப்படி பார்வையோ அப்படி படைப்பு. உதாரணம், நான் உங்களுக்கு தெரியும், ஒரு சபையில் துரியோதனுக்கு அனுப்புனாங்க, அவங்களுக்கு சொன்னாங்க, இந்த சபையில் யாராவது ஒரு நல்ல மனிதரை தேர்ந்தெடு என்று சொன்னார்கள். துரியோதனன் அங்கே போனான், சொன்னாங்க இந்த சபையில் நல்ல மனிதன் ஒருத்தர் கூட இல்லை. அதே சபைக்கு அர்ஜுனன் அனுப்புனாங்க, அவருக்கு சொன்னாங்க, இந்த சபையில் யாராவது ஒரு கெட்ட மனிதனை கண்டுபிடின்னு சொன்னாங்க,
அவர் என்ன சொன்னார், இந்த சபையில் கெட்ட மனிதர்கள் யாருமே இல்லைன்னு சொன்னார். எல்லாம் பார்வையினுடைய பிரகாசம். நம்முடைய திருஷ்டி பாசிட்டிவாக இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவிடமிருந்தும் நாம் நல்லதையே எடுப்போம், விசேஷங்களையே நாம் கிரகிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே எப்போதும் மாயா நம்மை நெகட்டிவிட்டியினுடைய கண்ணாடி கொடுத்திருக்கிறது, அதை தூக்கி எறிய வேண்டும். பாபா கொடுத்திருக்கும் பாசிட்டிவ் கண்ணாடியை போட்டுக்கொள்ள வேண்டும். ஆறாவது விஷயம், ஒவ்வொரு ஆத்மா மீதும் நமது மனதில் சுப பாவனை உருவாகி இருக்க வேண்டும். ஒருத்தருடைய விவகாரம் நம்மிடத்தில் நெகட்டிவாக இருந்தாலும் நம்முடைய மனதில் அவர் மீது சுப பாவனையை வைக்க வேண்டும். நீங்கள் சொல்லுவீங்க, ஒருவர் என்னை நிந்தனை செய்தால், என்னை அவமானம் செய்தால், எனக்காக குழி நோண்டிக்கிட்டே இருந்தால், அந்த ஆத்மாவிற்கு மீது நான் எப்படி சுப பாவனை வைக்க முடியும்? இருந்தேன் மனிதனுக்கு, நானும் பகவான் கிடையாது, நானும் மனுஷன்தானே. ஆனால் பிரம்மா பாபாவின் வாழ்க்கையில் அந்த சிறந்த தாரணை இருந்தது. ஒருவேளை எந்த மனிதனாவது பாபா கூட மேலே கீழே விவகாரம் செய்தால் அந்த ஆத்மா பாபாவுக்கிடம் வரும்போது பாபா அவரிடம் அன்பையே பொழிந்தார். அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருந்தது? அந்த ரகசியம், பாபா அந்த ஆத்மாவுடைய தற்கால நிலையை பார்க்கவில்லை, அந்த ஆத்மாவுடைய ஆதி அனாதி சுரூபத்தை கடைசி பரிசா ஸ்வரூபத்தை பார்த்தார். தற்கால நிலையை பார்த்தால் ஒவ்வொருவரிடமும் பலவீனமே தெரிய வாய்ப்பிருக்கிறது. நாம் தற்போதைய நிலையை பார்க்கக்கூடாது. எல்லோர் மீதும் சுப பாவனை, சுப விருப்பம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏழாவது விஷயம், எப்போதும் நான் ஆத்மா சைத்தன்ய அகர்பத்தியாக இருக்கிறேன். சைத்தன்ய அதர் பக்தியிலிருந்து எப்போதும் சுத்த சங்கல்பங்கிற நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். ஒருவேளை மனதில் அசுத்த எண்ணங்களுடைய துர்நாற்றம் வீசினால் நாம் யோசிக்க வேண்டும். நாம் ராமரிடம் போயிடும் ராவணனிடம் போய் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் எப்போதும் சுப எண்ணங்களையே மனதில் தோற்றுவிக்க வேண்டும். எண்ணம் என்ற வார்த்தை, சங்கல்ப, அதில் கல்பம் என்ற வார்த்தை வருகின்றது. அதாவது எப்படி நம்முடைய எண்ணங்கள் இருக்கின்றதோ அதே போல் கல்பத்தினுடைய சுச்சுவேஷன் ஏற்படும். நம்முடைய மனதில் நம்முடைய நல்ல எண்ணங்கள் இருந்தபோது சுகம், சாந்தி, மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. எனவே எப்போதும் ஆத்மரூபி சைத்தன்ய அகர்பத்தியிடமிருந்து சுத்த எண்ணங்களே பரவ வேண்டும். பாசிட்டிவிட்டியை பரப்ப வேண்டும். நெகட்டிவிட்டியினுடைய துர்நாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே இருக்க வேண்டும். எட்டாவது விஷயம், என்னுடைய அப்பா விஸ்வ கல்யாணக்காரி, நான் குழந்தை மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்கிறேன். எனவே முழு உலகத்திற்கும் நான் நன்மை செய்ய வேண்டும். எனவே மன சேவை மூலமாக அமைதியின், சக்தியின், பவித்திரத்தாவின் வைப்ரேஷனை நாம் பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அமைதி கடலிடமிருந்து அமைதி கரணங்களை பெற்று அமைதியின் கிரணங்களை பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போது அசாந்தி, நெகட்டிவிட்டி விலகி கொண்டே போகும். பவித்திரத்தாவினுடைய கதிர்களை பரப்பிக்கொண்டே இருந்தால்
அந்த நெகட்டிவிட்டியும் அழிந்துவிடும். சக்திகளை பாபாவிடமிருந்து பெற்று அதனால் நம்முடைய பலவீனங்கள் தானாகவே அகன்றுவிடும். எனவே அமிர்த வேளை யோக பயிற்சிக்கு பிறகு மாலை யோக பயிற்சி மூலமாக அந்த நேரங்களில் இந்த மாதிரி மன சேவை செய்ய வேண்டும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவிட்டி அதிகமாகி கொண்டே போகும், நெகட்டிவிட்டி விலகி கொண்டே போகும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் பூர்வஜ் மூதாதையர்கள், நீங்களே இந்த உலகத்தில் நன்மையை பரப்ப வேண்டும். இது யோசிக்கக்கூடிய விஷயம். கோடிக்கணக்கான ஆத்மாக்களில் அவங்களிடம் தலைகீழான எண்ணங்கள் உலகம் முழுக்க பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். பாபாவுடைய குழந்தைகள் விரலில் வெட்டணக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை மேலக்கில் போயிட்டே இருக்குது. இது சாத்தியமா? முழு உலகத்தினுடைய நெகட்டிவிட்டியை நீக்குவது சாத்தியமா? முற்றிலும் சாத்தியம். நாம் இந்த சேவை ஒவ்வொரு கல்பமும் செய்திருக்கின்றோம். எனவே நான் யோசிக்க வேண்டும், நெகட்டிவிட்டி இருள், பாசிட்டிவிட்டி வெளிச்சம். ஒரு பூர்ணிமா அதாவது முழு நிலவினுடைய வெளிச்சம் முழு உலகத்தில் உள்ள இருள் அனைத்தையும் அகற்றிவிடுகிறது. அதே போல் நாம் அனைத்து ஆத்மாக்களும் ஆத்மாவுடைய பிரகாசத்தை அந்தளவுக்கு அதிகமாக மாற்ற வேண்டும். அந்தளவு இருளானது விலகிக்கொண்டே இருக்கும். அதற்காக பவித்திரத்தாவினுடைய பலத்தையும் யோகத்தினுடைய பலத்தையும் அதிகமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நாம் பார்க்க வேண்டும், அந்த மாதிரி நெகட்டிவிட்டியினுடைய கரை ஆத்மா என் மீது இருக்கிறதா? அது நம்ம சக்தியை குறைத்துவிடும். அந்த மாதிரி கரை இருந்தால் ஜுவாலா சுரூப யோக பயிற்சியை அதிகரித்து அந்த கரையை அகற்ற வேண்டும். இந்த ஜனவரி மாதத்தில் பாபா சொல்கின்றார், எந்த அழகிய அனுபவத்தை பெற வேண்டுமோ இந்த மாதத்தில் நீங்கள் நல்லபடியாக செய்ய முடியும். ஏனென்றால் இந்த மாதம் வரதானி மாதமாக இருக்கிறது. பிரம்மா பாபா ஸ்தூல தேகத்தை இந்த மாதத்தில் தியாகம் செய்தார். அதனால் பாபா இந்த மாதத்திற்கு வரதானம் கொடுத்திருக்கிறார். இந்த தங்க வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் திட என்னென்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், இந்த உலகத்திலிருந்து நெகட்டிவிட்டியை முழுமையாக மாற்றி பாசிட்டிவை கொண்டு வர வேண்டும். ஓம் சாந்தி. நாம் சற்று நேரத்திற்கு இந்த மாதிரி அனுபவம் செய்வோம். பாபா ஞான சூரியன், நான் ஆத்மா மாஸ்டர் ஞான சூரியன், பாபாவிடமிருந்து பாசிட்டிவிட்டி நேர்மையான சக்திசாலி எண்ணங்களை நாம் ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து முழு உலகத்தின் மீது, உலக உருண்டை மீது, எல்லா அனைத்து ஆத்மாக்கள் மீதும் அந்த கதிர்கள் பட்டு நெகட்டிவிட்டி நீங்கிக் கொண்டே இருக்கிறது என்ற அழகிய அனுபவத்தை பெறுவோம். ஓம் சாந்தி.